ஆக்சிஜன் உற்பத்திக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம். முதல்வர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஒப்புதல். தமிழகம் முழுவதும் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட திருமணங்கள் கோவில்கள் முன் நடைபெற்றன. புதுச்சேரியில் ஓரிரு நாட்களில் புதிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலாகும். தேவையான மருந்துகள் கைவசம் உள்ளதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை வேண்டுகோள். ஒருநாள் முழு ஊரடங்கு நிறைவடைந்து சகஜ நிலை தொடக்கம். காலை முதல் மக்கள் வழக்கமான பணிகளை தொடங்கியதால் மீண்டும் பரபரப்படைந்த சென்னை. கொரோனா இரண்டாவது அலை பரவலுக்கு தேர்தல் ஆணையமே காரணம் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த நேரிடும் எனவும் எச்சரிக்கை. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்ட 30 மணி நேர பொது முடக்கம் முடிவடைந்தது. சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு தொடங்கிய பொது முடக்கம் இன்று அதிகாலை 4 மணிக்கு நிறைவடைந்தது. பொது முடக்கம் நிறைவடைந்த நிலையில் சென்னையில் அதிகாலை முதல் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல தேநீர் கடைகள், மளிகை கடைகள், காய்கறி கடைகளும் வழக்கம் போல செயல்பட தொடங்கின. தேநீர் கடைகளில் வாடிக்கையாளர்களுக்கு அனுமதி இல்லை, பார்சலுக்கு மட்டுமே அனுமதி என அரசு அறிவித்துள்ள நிலையில் சென்னையில் பல தேநீர் கடைகளில் மக்கள் வழக்கம் போல கடைகளில் அமர்ந்தும் கூட்டமாக கூடியும் தேநீர் அருந்தினர். சென்னை தாம்பரத்தை அடுத்த பெருங்குளத்தூர் பேருந்து நிலையத்தில் முழு முடக்கமான நேற்றைய தினத்தை தொடர்ந்து இன்று சொந்த ஊர் அலுவல் பணிகளுக்காக செல்வோர் பேருந்து நிலையத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசலோடு போக்குவரத்து நெரிசலும் அதிக அளவில் காணப்பட்டது. முகூர்த்த நாள் என்பதால் அதிக மக்கள் கூட்டம் ஏற்பட்டதால் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதல் கொரோனா அலையை விட இரண்டாவது கொரோனா அலையின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 1008 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் அமலில் உள்ள நிலையில் தொற்றை கட்டுப்படுத்த துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் புதிய கட்டுப்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. உணவகங்கள், தேநீர் கடைகளில் பார்சல்கள் மட்டும் விநியோகம் செய்வது, வணிக வளாகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், பொது அரங்குகள், அழகு நிலையங்கள், சலூன்கள் செயல்பட தடை விதிக்கவும், திருமண விழாக்களில் 50 நபர்கள் மற்றும் இறுதி சடங்குகளில் 25 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி தருவது தொடர்பாகவும் முடிவெடுக்கப்பட்டது. அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பிராணவாயு படுக்கைகளை மேலும் அதிகப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த புதிய கட்டுப்பாடுகள் ஓரிரு நாட்களில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காரைக்குறிச்சி கிராமத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ சவுந்தர நாயகி அம்பாள் சமேத பசுபதீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் 10 தேதிக்கு மேல் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளி படும் அபூர்வ நிகழ்வு நடைபெறும். அதன்படி இன்று காலை 6:10 மணிக்கு சூரிய உதயமானபோது அதிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட ஒலிக்கதிரானது நேரடியாக லிங்கத்தின் மீது பட்டு பொன்னொளியில் ஒளிர்ந்தது. இந்த நிகழ்வானது சுமார் 10 நிமிடம் வரை நீடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய காட்சியை காண்பதற்கு கொரோனா விதிமுறைகள் காரணமாக பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஒரு சிலர் மட்டுமே தரிசனம் செய்தனர். இந்த அரிய நிகழ்வானது இன்னும் ஓரிரு நாட்களில் மட்டுமே நிகழலாம் எனவும் பக்தர்கள் தெரிவித்துள்ளனர்.
நாகை மாவட்டம் புதுப்பள்ளி விழுந்த மாவடி வேட்டைக்காரன் இருப்பு பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் முந்திரி மரம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த முந்திரி மரங்களில் மர்ம நோய் தாக்கி முந்திரி மரத்தின் இலைகள் மற்றும் பூக்கள் கருகி உதிர்ந்து வருகின்றன. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாக கூறும் விவசாயிகள் உடனடியாக தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இந்த மர்ம நோயை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் கருப்பு பட்டை அணிந்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நோயாளிகள் அதிகரித்து வரும் நிலையில் செவிலியர்கள் பற்றாக்குறையால் சரிவர சேவை செய்ய முடியவில்லை என்றும் பணி சுமை கூடியுள்ளதாகவும் கூறி செவிலியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இன்று முதல் தினமும் காலை ஒரு மணி நேரம் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக செங்கல்பட்டு மாவட்ட அரசு மருத்துவமனை செவிலியர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்வதற்கு அனுமதி கோரும் வழக்கில் உச்சநீதிமன்ற விசாரணை தொடர்பாக முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்தும் ஆலையை திறந்து அங்கு தமிழக அரசே ஆக்ஸிஜன் தயாரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடலாமா என்பது குறித்தும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. முதல்வர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் ஓ பன்னீர்செல்வம், விஜயபாஸ்கர், ஆர் வி உதயகுமார் பங்கேற்றனர். திமுக சார்பில் கனிமொழி, ஆர் எஸ் பாரதியும் அங்கீகரிக்கப்பட்ட எட்டு கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் கூறுகையில் ஆக்ஸிஜன் உற்பத்தியை தவிர்த்து வேறு எந்த செயல்பாடுகளுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது, மாவட்ட மாநில அளவில் குழு அமைத்து ஸ்டெர்லைட் ஆலையை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் முருகன் ஆதரவு தெரிவித்துள்ளார். நீண்டகாலமாக ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோவும் ஆலையை திறக்க சம்மதம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆக்ஸிஜன் உற்பத்திக்காக மட்டும் 4 மாதம் அனுமதி வழங்கலாம் என அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருளை விற்பனை செய்ய எடுத்து வருவது வழக்கம். இந்த நிலையில் இன்று விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வியாபாரிகள், எடை பணியாளர்கள், சுமை தூக்கும் தொழிலாளிகள், விவசாயிகள் என ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது. கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டு தமிழகம் முழுவதும் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட பல திருமணங்கள் கோவில்கள் முன் நடைபெற்றன. பழனி முருகன் கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் சித்ரா பௌர்ணமிக்கு ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்ததை அடுத்து கோவில் பாதுகாவலர்கள் பக்தர்களை திருப்பி அனுப்பினர். இதேபோல் திருத்தணி முருகன் கோவில் உட்பட 29 கோவிலில் இம்மாதம் 30ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 30ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஊழியர்கள் உதவியுடன் தினசரி நித்திய பூஜைகள் நடைபெறும் என அரசு அறிவித்துள்ளது. இதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவிலின் முகப்பு நுழைவாயில் மூடப்பட்டு அதில் தமிழக அரசின் உத்தரவின் பேரில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு பதாகை ஒட்டப்பட்டுள்ளது. முதல் நியூஸ் பேப்பர் வந்து தமிழில் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் தமிழ் தூது. அது என்னடாது? தினத்தந்தியா? ஞான பூமியா? தினத்தந்தின்னு நினைக்கிறேன். அதுவும் தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சு தினத்தந்தினா பார்ப்போம். நான் படித்தா மாத்திரேன், அதுக்கு தான் தெரியாதுமா. தினகரன் தான். எனக்கு தினத்தந்தி தான். இந்தியன் நியூஸ் சரியா தெரியுமா?
சுதேஷ் மித்ரன். சுதேஷ மித்ரனா? ஓமலூர் சுற்று வட்டாரத்தில் தற்போது வெண்டைக்காய் சாகுபடியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோடை விவசாயம் செய்வதற்கான அனைத்து உதவிகளையும் தோட்டக்கலை அதிகாரிகள் செய்வதால் காய்கறி சாகுபடியில் அப்பகுதி விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக கோவிலுக்குள் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் திருமணம் செய்ய திட்டமிட்டவர்கள் ஏமாற்றமடைந்தனர். இதனால் கோவில் முன்பாக உள்ள சாலையில் முறைப்படி திருமணம் செய்து கொண்டு 20 மேற்பட்ட புதுமண தம்பதிகள் வெளியில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து குறைந்தபட்சம் மணமக்கள் வீட்டாரை மட்டுமாவது கோவிலுக்குள் அனுமதித்து திருமணம் செய்து கொள்ள அரசு அனுமதி வழங்க வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஜோடிகள் திருமணம் செய்து கொண்டனர். இன்று முதல் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற நாட்களில் பொற்றாமரை குளம் அருகே திருமணங்கள் கோவில் நிர்வாகத்தின் அனுமதியோடு நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் புதிய கட்டுப்பாடுகள் எதிரொலியாக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஜோடிகள் கோயில் வாசலிலேயே திருமணம் செய்து கொண்டனர். பழனி முருகன் கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவில்களில் பக்தர்கள் வழிபட தடை விதிக்கப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமியான இன்று ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்ததை அடுத்து கோவில் பாதுகாவலர்கள் பக்தர்களை திருப்பி அனுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கடைகள், ஹோட்டல்கள், வணிக வளாகங்களும் இயங்கி வரும் நிலையில் அம்மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தொல்பொருள் துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழமை வாய்ந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர், வைகுண்ட பெருமாள், இரவாதீஸ்வரர், பிரவாதீஸ்வரர் உள்ளிட்ட 7 கோவில்கள் கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்டுள்ளன. வேளாங்கண்ணி புதிய ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் பொது வழிபாட்டுக்கு தடை விதித்து ஆலய நிர்வாகம் அறிவித்துள்ளது. பேராலய முகப்பு பேரிகார்ட் கொண்டு அடைக்கப்பட்டதுடன் ஆலய கதவுகள் மூடப்பட்டு வழக்கமான வழிபாடுகள் பக்தர்கள் இல்லாமல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக வேளாங்கண்ணி பேராலயத்தில் பக்தர்கள் இன்றி உள்பிரகாரத்தில் திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றன. அதனால் ஆலயத்தின் வெளியே இருந்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். அரியலூர் நகரில் 1947 ஆண்டுக்கு முன்பிருந்தே வாரசந்தை நடைபெற்று வருகிறது. இங்கு காய்கறிகள், ஆடு, கோழி மற்றும் மளிகைப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், பழங்கள், கருவாடு, மண் பானைகள் உள்ளிட்ட பல வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது வழக்கம். தமிழக அரசு ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அறிவித்துள்ளதால் ஞாயிற்றுக்கிழமை செயல்பட்டு வந்த சந்தை இனி செவ்வாய்க்கிழமை செயல்படும் என குத்தகைக்காரர்கள் அறிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் அரசு பேருந்துகளில் ஆட்களை அதிகமாக ஏற்றாமல் இருப்பதால் பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள ஷேர் ஆட்டோக்களில் அதிக எண்ணிக்கையில் பயணம் செய்கின்றனர். ஆட்டோக்களில் பயணம் செய்பவர்கள் எண்ணிக்கை 2 பேராக மட்டுமே இருக்கும் நிலையில் அதிகமான ஆட்களை ஆட்டோக்கள் ஏற்றிச் செல்வதால் கொரோனா வைரஸ் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளதாக இப்பகுதியில் புகார் எழுந்துள்ளது. இதனால் ஆட்டோக்கள், ஷேர் ஆட்டோக்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் ஊரடங்கின் போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை தடுத்து காவல்துறையினர் விசாரித்ததில் ஆத்திரமடைந்த அந்த நபர் சாலையின் நடுவே அமர்ந்து ரகளை செய்தார். நேற்று ஒருநாள் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்ட நிலையில் வேலூர் மாநகரின் முக்கிய பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி விசாரித்தபோது அவர் காவலர்களிடம் வாக்குவாதம் செய்து ரகளையில் ஈடுபட்டார். பின்னர் சாலையின் நடுவே அமர்ந்து நீங்கள் சொல்வதை எல்லாம் கேட்க முடியாது, கலெக்டரை கூப்பிடுங்கள், எஸ்பியை கூப்பிடுங்கள் என பிரச்சனை செய்தார். அப்போது அவ்வழியாக வந்த வட்டாட்சியர் இளைஞரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். Thank you.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மணிகண்டன் என்பவர் தன்னுடைய மளிகை கடையை பூட்டிவிட்டு வெளியே சென்றுவிட்டு மாலை மீண்டும் கடைக்கு வந்துள்ளார். அப்போது மளிகை கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு 400,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. அங்கிருந்த சிசிடிவி கேமராவையும் கொள்ளையர்கள் எடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முகக்கவசம் போடணும், கூட்டம் கூட்டமாக போகக்கூடாது, கல்யாண வீடு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, அதை முதல் தவிர்க்கணும். ஏன்னா வந்து கடந்த வருஷத்தை விட கொரோனா வந்து இந்த தடவை தென் மாவட்டங்களில் வந்து அதிகமாக பரவுது, பாதிப்பு வருது. அதனால் வந்து நம்மை நாமே தேவையில்லாமல் நெருக்கத்தை ஏற்படுத்தி நோய் வந்து பரவுவதற்கோ இல்லை நோய் தொற்று நமக்கு வருவதற்கோ காரணமாக இல்லாமல் அதை தவிர்க்கிறதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னம்னா சமூக இடைவெளியை வந்து கட்டாயம் கடைப்பிடிக்கணும். மேற்கொண்டு ஏன் சார்பாக நான் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சித்த மருந்துகளை கொஞ்சம் எல்லாருமே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கஷாயம், சுக்கு காப்பி, அப்புறம் நிலவேம்பு கஷாயம், இந்த மாதிரி இதுகளை தொடர்ச்சியாக சாப்பிட்டீங்கன்னா கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். கொரோனா நோயை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். முகக்கவசம் அணிவது அவசியம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தனி மனித இடலை கடைபிடிக்கவும். முகக்கவசம் கண்டிப்பாக அணியவும். தனிநபர் இடைவெளி கண்டிப்பாக முக்கியமாக அவசியமாக இது வேணும். கட்டாயம் மாஸ்க் போடணும். ஒட்டி நின்று பேசக்கூடாது, கொஞ்சம் தள்ளி நின்றே பேசணும். யாருனாலும் எங்கே போனாலும் இதுதான் முக்கிய காரணம். கொரோனா பரவல் அதிகரிக்க காரணம் என்னவென்றால் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல நெருக்கடி இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன செய்யணும்னா மாஸ்க் அணிய வேண்டும், கைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், அப்பொழுது இடைவெளியை விட்டு எங்கனாலும் செல்ல வேண்டும். கொரோனா தொற்றால் நாளுக்கு நாள் உயிரிழப்பு அதிகரித்து வரும் நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளது. கொரோனா இரண்டாம் பரவலுக்கு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரமே காரணம் என குறிப்பிட்ட நீதிமன்றம் அரசியல் கட்சிகள் தங்கள் இஷ்டத்திற்கு பிரச்சாரம் செய்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. நீதிமன்றம் எவ்வளவோ அறிவுறுத்தியும் தேர்தல் ஆணையம் செவி மடுக்கவில்லை எனவும் இதற்காக தேர்தல் ஆணையத்தின் மீது கொலை குற்றம் கூட சாட்டலாம் எனவும் நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. தேர்தல் நாளன்று உரிய பாதுகாப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தொடர்ந்து கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாவிட்டால் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வைக்க நேரிடும் எனவும் தேர்தல் ஆணையத்தை சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. பரவலை தடுக்க புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் நகர பகுதிகளில் முடித்திருத்த கடைகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஊரக பகுதிகளில் முடித்திருத்த கடைகள் திறக்க அனுமதி உண்டு. இந்நிலையில் வாடிக்கையாளர்கள் வராததால் தொழில் பாதிப்பதாக முடித்திருத்தும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆனா இருந்தாலும் எங்களுக்கு இப்ப வேலைக்கு வந்து ஆட்கள் வரமாட்டேன்றாங்க. நாங்க மாதமான வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், எங்க தேவைக்கு நாங்க சாப்பிடணும். இது எல்லாமே இதனால வந்து எங்களுக்கு அடிபட்டு போகுது. வருமானமே கிடையாது. நேற்று ஞாயிற்றுக்கிழமைனா ஒன்று ரெண்டு வேலை வரோம்னு எதிர்பார்த்தோம். நேற்று வந்து முழு ஊரடங்குன்ட்டாங்க. வெளியவே எங்களால் தலை காட்ட முடியல. நாங்கள் எதை வச்சு சாப்பிட்றது? எங்களுக்கு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே பிஸ்னஸ் இல்லை. டல்லு தான், பிஸ்னஸ் டல்லு தான். இப்போ நாங்கள் கரண்ட் பில்லு கட்டணும், கடை வாடகை தரணும், வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் தரணும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எங்களால் இன்றைக்கி வந்து நாங்கள் கடை திறந்தால் தான் எங்களுக்கு இன்றைக்கி வீட்டில் சாப்பாடு. அதனால் எங்களுக்கு வந்து தொழில் முன்ன மாதிரி கிடையாது. தொழில் வந்து கம்மி தான். பிசினஸ் ரொம்ப டல்லு. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் கிடையாது பிசினஸ். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர், செந்துறை, ஜெயங்கொண்டம் ஆகிய இடங்களில் உள்ள 4 திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளன. ஏற்கனவே கொரோனா தொற்று பரவல் காரணமாக பொதுமக்கள் திரையரங்கிற்கு வருவது குறைந்த சூழ்நிலையில் கடந்த ஓராண்டாக நஷ்டத்தில் இயங்கி வந்த திரையரங்குகள் தற்போது மூடப்பட்டதால் ஊழியர்களுக்கு சம்பளம் கூட தர முடியாத சூழ்நிலை நிலவுவதாக திரையரங்கு உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தமிழக அரசு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக வங்கிகள் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் முகக்கவசம் இல்லாதவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. உடல் வெப்பநிலை பரிசோதனைக்கு பின்னரே வங்கியில் அனுமதிக்கப்படுகின்றனர்.
வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்க போட குறைந்த அளவிலான வாடிக்கையாளர்களே அனுமதிக்கப்படுகின்றனர். காசோலை, வரைவோலை உள்ளிட்ட பிற சேவைகளுக்கு வங்கியின் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பெட்டியை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அந்த வகையில் பேருந்துகளில் நின்று கொண்டு யாரும் பயணம் செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவு முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கட்டுப்பாடுகளுக்கு மீறி அதிக பயணிகளை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு அரசு பேருந்து மற்றும் ஒரு தனியார் பேருந்திற்கு தலா ரூபாய் 5000 அபராதம் விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். புதுக்கோட்டையில் முழு ஊரடங்கையொட்டி போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அரசின் விதிகளை மீறி சாலைகளில் சுற்றித் திரிந்த 30 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் 13 இருசக்கர வாகனங்களையும் ஒரு காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வசந்த உற்சவத்தின் பொம்மை பூச்சரியும் திருவிழா நடைபெற்றது. கொரோனா காரணமாக கோவிலில் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அர்ச்சகர்கள் மற்றும் சுவாமியை தூக்கிச் செல்லும் ஊழியர்கள் தவிர மற்ற யாரும் விழாவில் அனுமதிக்கப்படவில்லை. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் 9 நாளான நேற்று வெள்ளித்தேர் உற்சவம் நடைபெற்றது. வெள்ளித்தேரில் ஆறுமுக வேலவர் மேலதாளங்கள் முழங்க பல வண்ண மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். முழு ஊரடங்கு காரணமாக கோவில் பணியாளர்கள் மற்றும் சிவாச்சாரியர்கள் தவிர யாரும் அனுமதிக்கப்படவில்லை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் அனுமதிக்கப்படாததால் பக்தர்கள் அனைவரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள தூண்டிகை விநாயகர் கோவிலில் பால்குடம் எடுத்தல் போன்ற தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் உழவர் சந்தை தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் மாற்று இடம் கொடுக்கப்படாததால் சந்தையின் வெளிப்புற சாலை ஓரங்களில் வியாபாரிகள் வரிசையாக கடைகளை அமைத்தனர். இதனால் கடுமையான இட நெருக்கடி மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தனி மனித இடைவெளி இல்லாமல் முகக்கவசம் போன்ற எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி வியாபாரிகள் விற்பனையில் ஈடுபடுவதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.15 ரூபாய் காசுகளில் இருந்து 30 காசு குறைந்து 3.85 ரூபாய் காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் விற்பனை சரிந்து முட்டைகள் அதிக அளவு தேங்கியுள்ளதால் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 4 நாட்களில் மட்டும் முட்டையின் விலை 1 ரூபாய் சரிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை செங்கல்பட்டு கோவைக்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மாவடியில் அதிகப்படியான பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நாளொன்றுக்கு 800க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் 2 அலை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கடை வீதிகள், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நகராட்சி பணியாளர்கள் மூலம் நடைபெற்று வருகிறது. விக்கிரவாண்டி அருகே சிவபெருமான் பாளையம் கிராமத்தில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் சரவணன் ஆகியோரிடையே நீண்ட நாட்களாக பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதில் ஐயப்பன் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதில் சரவணன் உட்பட 4 பேரை விக்கிரவாண்டி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சத்திரம் அடுத்த காரைக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 16 வயது மாணவி கர்ப்பிணியாக உள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேசனுக்கு புகார் வந்ததை அடுத்து புதுச்சத்திரம் காவல்துறையினர் அச்சிறுமியிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த தமிழ்ச்செல்வன், மோகன்குமார், கவின்ராஜ் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த சோலையூரை சேர்ந்தவர் நிதா. இவரது கணவர் மனோஜ்குமார்.
இவர்களுக்கு யோகேஷ் கனிஷ்கா என்ற இரண்டு குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் நிதாவின் கணவர் கடந்த மார்ச் மாதம் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்ததை அடுத்து துக்கம் தாங்காத நிதா உணவு சமைத்து அதில் விஷம் கலந்து தனது இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்துவிட்டு தானும் உண்டு உயிரை விட்டுள்ளார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக நிதாவின் இரண்டு குழந்தைகளும் உயிர் தப்பியுள்ளனர். அவர்கள் எழும்பூரில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.